வாஸ்தவி ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஆக்டிங் சொல்லிக் கொடுக்கலாங்க, ஆக்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் சொல்லித்தராங்க. இப்போ கேமரா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அங்கெல்லாம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், கேமரா லைட்டிங் எப்படி வாங்குறது, கேமரா ஃப்ரேமில் எப்படி நிற்கணும், அப்புறம் வந்து வாய்ஸ் டப்பிங் எப்படி நம்ம கொடுக்கணுன்றது, பேஸ் வாய்ஸ் வாய்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்து நமக்குள்ளே இருக்கிற திறமையை அவர் தனிப்பட்ட முறையில் நமக்குள்ளே என்னென்ன மைனஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சரி பண்ணுறாங்க. அது இல்லாமல் வாய்ஸ் கூட நமக்கு வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ஸ் சுத்தமாக ரொம்ப லோவாக இருக்கும். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாய்ஸ் ஒரே நாள் சிட்டிங் கிளாஸில் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப பேஸ் வாய்ஸாக மாறிச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிலீவாக இருந்துச்சு எனக்கு அது வந்து. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து இங்கே ஆக்டிங் ரொம்ப உனக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணுவார். ஸோ ஐபால் வந்து ரொம்ப உனக்கு கண்ணு ரொம்ப சுருக்கி பேசுகிற, தலையாட்டி பேசுகிற, ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்குள்ளே இருக்கிற மைனஸ் எல்லாமே அவர் வந்து வந்து வெளிக்கொண்டு அதை சரி பண்ணுறதுக்கான வழியை சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து இந்த கிளாஸு ஆக்டிங் மாஸ்டர் ஆக்டிங் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணதுலேருந்து தான் எனக்கு தெரியுது இது ஆக்டிங்னா என்ன அப்படின்றது இங்கே வந்து நான் பிலீவ் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் கூட நமக்கு இருக்குது, ஒரு 3 days வந்து ஃப்ரீ ட்ரையல் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி வித்தின் 1 week வந்து நீங்கள் அன்பிலீவபுளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இங்கேருந்து நான் வெளியில் போனால் நல்ல ஒரு ஆக்டராக தான் போகிற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கு. ரவி மாஸ்டர்கிட்ட எனக்கு இந்த நம்பிக்கை வந்து ஃபுல்ஃபில் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, டோன்ட் மிஸ் இட். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து ஒரு 3 days ட்ரையல் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நானே சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க.